இன்னைக்கு இந்த வீடியோல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டோட தேசிய கொடியையும் குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள நாம கண்டுபிடிக்க போறோம். தமிழ் யூடியூப் சேனல் வரலாற்றிலே தேடி பார்த்தா இந்த மாதிரி யாரும் ஒரு வீடியோ பண்ணதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாம தான் ட்ரை பண்ண போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ டைட்டில் தமிழில் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாம், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனால் இது எல்லாமே கண்ட்ரீஸ் அப்படின்னு அப்ரூவ் பண்ணப்பட்ட கண்ட்ரீஸோட ஃப்ளாக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் உடனே நினைக்கலாம், ஏண்டா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஒரு வேலையா அப்படின்னு. இதில் மனப்பாடம் மட்டும் இல்லை, குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் எல்லாமே ரேண்டமாக வரும். ஸோ எதில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டை தான். இந்த வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sparkle.com. நான் ஒரு ஏற்கனவே ஒரு குவிஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், கேன் யூ நேம் தி ஃபிளாக்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு. ஸோ மொத்தமாக 197 கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டோட்டல் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 18 minutes. ஸோ 18 minutes கூட நிதானமாக நின்று நிதானமாக கண்டுபிடிக்கலாம், பட் அது வந்து நமக்கு சேலஞ்ச் இல்லை. ஸோ நான் ஏற்கனவே விளாண்டதில் 38 place இதுவரை விளாண்டுருக்கேன். அதில் அதிகபட்சமாக 8 minutes 22 seconds நான் 197 கண்ட்ரிஸோட ஃபிளாக்ஸை நேம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 8 நிமிஷத்தில், அதாவது முன்னாடியோட 22 seconds ஏர்லியராக நாம் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொத்தமாக 8 நிமிஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டோட்டலாக 197 ஃப்ளாக்ஸ் இருக்குது, டிவைடட் பை 8 போட்டோம் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஆவரேஜாக நான் 25 கண்ட்ரீஸோட நேம்ஸை வந்து டைப் பண்ணணும். ஸ்பீட் டைப்பிங்கை எல்லாமே ஸ்பெல்லிங்கோட கரெக்டாக டைப் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணுவோமா? ரெடி? 1, 2, 3. ஃபஸ்ட்டு ஒன்று கினியா, இதே மாதிரி 4 இருக்கேன். அண்டோரா, இதே மாதிரி இன்னொரு காட்டுறேன். புருண்டி கவசம் மாதிரி இருக்கு பாருங்க. டிஜிபௌட்டி, இது வந்து காம்பியா, இது செயின்ட் லூசியா, இது நெதர்லாண்ட்ஸு, இது வேட்டிகன், இது இந்திய நாடு, நம் நாடு உகாண்டா, நடுவில் கோடி நிற்கிது பாருங்க. ஜெச்சியா, இது கென்யா, அப்படி கும்பு வச்சுருக்கேன். இப்போ எல் சல்வேடார், இதே மாதிரி ஒரு கண்ட்ரியில் கஜகஸ்தான், வியட்நாம், செயின்ட் கிட்ஸ் அண்ட் மைக்ரோனேஷியா, இது தாய்லாண்டு, யாரும் தாய்ந்தரில் ஃபின்லாண்டு, சில்லி, ஆப்கானிஸ்தான், தி சாவோ டோம் அண்ட் பிரின்ஸ் சிப்பே, அசர்பைஜான், இது டொமினிகா, இது கியூபா, இது சோமாலியா, இது ஜமைக் ஹவுசேன் போல்ட்டு, சைனா, நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டேன், வெனிசுவேலா, இது சவுதி அரேபியா, இது பராகுவே, இது வந்து டுனீஷியா, டர்க்கியை மாதிரி இருக்குது பாருங்க, சிங்கப்பூர், இதே மாதிரி 4 கூடி இருக்குது, பார்பாடோஸ், இது கினியா, பிசாவ், இது சாடா, ரொமானியாவா? சாட தான், ரொமானியா, இதே மாதிரி இருக்குங்க. மாலி, இது டுவாலு, இது கிரீஸ், கிரீஸ் சாரிப்பா, கம்போடியா, இது மங்கோலியா, இது வந்து நார்வே, இது ஜோர்டான், பொலிவியா, இது ட்ரினிடாட் அண்ட் டோபாகோ, இது பெலாரஸ், பனாரஸ் பட்டு ஞாபகம் வச்சிட்டேன் பாருங்கள், தப்பு வருது பாருங்கள், சவுத் ஆஃப்ரிக்கா, இது ரொமானியா, நல்ல வேலை ரெண்டு பேர் காப்பாற்றிட்டேன், நிக்காராகுவா, ஆத்திமேல் அழுக வர செய்கிறான் இல்லை, நிக்காராகுவா, லாவோஸு, டோகோ, இது மொல்டோவா, அண்டோர மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, கொசோவா நாட்டோட அப்படியே வரைஞ்சிட்டேன், யமன்னு, இது வந்து ஃப்ரான்ஸு, நல்ல வேலை குழப்பில், அது மலேசியா, சாரிங்க, யுஎஸ்ஏ, இது குவைத்து, ஆஹா, யுஏஇ, பார்த்தீங்கன்னா குழுக்கார குழப்ப ஆரம்பிச்சிச்சு, அங்கோலா, நவுரு, நவுருன்னு ஒரு கண்ட்ரி, மலேசியா, இது ஸ்லோவாக்கியா, இது ஸ்பெயின், மௌரிட்டானியா, ஈராக், சமோவா, இது கோஸ்டாரிக்கா, சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக், ஈக்வட்டோரியல் கினியா, சுரிநேம், பூட்டான், சுவிட்சர்லாண்ட், கிரனடா, கத்தார், ஜாம்பியா, ஜோம்பி மாதிரி இருக்கு, எஜிப்டு, சிரியா, ரெண்டுக்கு நடுகிற மாதிரி, ரோஷியா, முஞ்சி தெரியுதா? தெரியுது, பெல்ஜியம், இது சோலமன் ஐலாண்ட்ஸு, இது ஸ்வீடன், இது ஹங்கேரி, இது வந்து மொரிஷ்,
எஸ் தமிழர் அதிகம் வரும் நாடு கேப் வேறு தமிழர்கள் வாழும் நாடு அதுவும். ஸோ இது வந்து ஐஸ்லாண்டு நார்வே இதே மாதிரி தாங்க இருக்கும். ஐஸ்லாண்டு போர்ச்சுகல்லு இது செயின்ட் லூசியா மாட்டிக்கிட்டேன் போட்ஸ்வானா இது வந்து ஈஸ்ட் டிமோர் டாட்டா டிமோர் லிஸ்டே இது சியரா லக்சம்பர்கு இது கேபான் இது மார்ஷல் ஐலாண்ட்ஸ் லைபீரியா இது பெரு இது ரஷ்யா இது வந்து கிர் ஜிஸ்தான் ஸ்பெல்லிங்கை பாருங்கள் எப்படி வைக்கிறாயு அது சரி நமக்காக அவங்க மாற்றுவாங்களா லித்துவேனியா பங்களாதேஷு இது பாலஸ்தீன தேசம் இது மொனாக்கோ இல்லை இந்தோனேஷியா ஆமாங்க இதே மாதிரி ரெண்டு கூடி இருக்குங்க அநியாயம் பண்ணுறாங்க ஹைதி இது உஸ்பெகிஸ்தான் சவுத் கொரியா இது ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ நார்த் மேசிடோனியா மால்டா இஸ்ரேலு கட்டுங்கோல் கோமரோஸ் இது போலாண்டு மொனாக்கோ கவுத்தி போட்டிருக்காங்க இது கேமரூனு பச்சை கலர் கேமரூனு ஈஸ்வாட்டினி யாரோ ஒருத்தவங்க டிராயிங் காம்படிஷன் வரைஞ்சிருக்காங்க ஈஸ்வாட்டி எப்படி நீங்கள் வரைவாயின் தர ஸ்ரீலங்கா ஆத்தி தேசிய கொடி வரைகிறத தோற்றுருவாங்க ஸ்டோனியா கானா இது டஜிகிஸ்தான் ஈரான் கொடி இப்படி தான் இருக்கும் டர்க்கி சொன்னேன்னா டுனிஷியா கொடி மாதிரி இருக்கா கிரிபாட்டி நம்ம சின்ன வயசில் வரைவோம் பார்த்தீங்கன்னாக்கா கந்தனி வச்சுருப்போம் நியூசிலாண்டு இது சூடானு இது பீச் டென்ஸ்டைன் குவைத்து வேறு வேறு சிந்தி தொலைது ஆத்தி சினிகல் சினி பொறுமை 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 செயின்ட் வின்சென்ட் ஈக்வேடார் செர்பியா இது அயர்லாண்டு இதே மாதிரி இன்னொன்று இருக்கும் காட்டா மியான்மர் இது மலாவி எல்ஜிபியா உருகுவே உருகுவே வெனுவேட்டு அர்மேனியா சிப்ரஸ் பஹ்ரைன் ஆஸ்ட்ரியா மெக்சிகோ டொமினிகன் ரிபப்ளிக் அல்பேனியா ஐவரி கோஸ்ட்டு இந்த இது மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னா அயர்லாண்டு மாதிரி ஸ்லோவேனியா நார்த் கொரியானா கிஞ்சானுன் இது வந்து டென்மார்க்கு இது எரிட்ரியா ஓமன் கலரே கேவரை பற்றி வச்சுருக்காங்க இவங்க டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ ஆஸ்திரேலியா லிபியா பெனின் டோங்கா ஆன்டிகுவா அண்ட் பார்பூடா ப்ரூனே சேச்சல்ஸ் கலர்போட்டி பாகிஸ்தான் 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 இதுலேயும் நம்ம தொல்லை கொடுக்குறாப்புல லட்வியா பேப்புவா நியூ கினியா கினின்றாங்க கெனடா இது வந்து டன்சானியா பர்கினா ஃபேசோ லெபனான் மொசாம்பிக் ஜிம்பாவே கூட இதே மாதிரி தாங்க இருக்கும் நமீபியா பனாமா போஸ்னியா அண்ட் ஹெர்சி சாரி ஹெர்சி கோவினா கோவிந்தான் வச்சுருப்பான் மால்டீவ்ஸ் ஃபிலிப்பைன்ஸ் ஜார்ஜியா பிரேசில் ஈரான் தஜிகிஸ்தான் இருக்குன்னு சொன்னேன்னா கொலம்பியா பலாவ் டைவான் ருவாண்டா இட்டாலி இட்டாலி அர்ஜென்டினா நைஜர் இந்திய கூடிய அப்படியே கடைபிடிச்சிருக்காங்க பெலிஸ் டர்க்மெனிஸ்தான் ஜெர்மனி சான் மேரி மொராக்கோ பல்கேரியா லெசோதோ நேபாள் சவுத் சூடான் குவாட்டிமாலா எத்தியோப்பியா எத்தியோ வச்சுங்க 6 செகண்ட் தாங்க இருக்கு தரத்துக்கும் சியரா லியோன் மொனாக்கோ மாண்டினெக்ரோ ஃபிஜி மினி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க கயானா நைஜீரியா ஜப்பான் ஹோண்டுராஸ் ஹெச் வரைஞ்சி வச்சுருக்கேன்
948 செகண்ட்ஸ் தாங்க மிச்சம். ஸோ இதுதான் ஹையஸ்ட் நினைக்கிறேன். எவ்வளவு 8 செகண்ட்ஸ் யாரா இந்த அம்மா? சென்னை மாம் எக்ஸ்போசர் சார் செல்ஃப் மேடு 5.6 ஆ சென்னை மாம் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. யாருங்க முட்டாப்பே மூட்டத்தனமா 8 மினிட்ஸ் 12 செகண்ட்ங்க. ஸோ என்னால் உண்மையிலே முடியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த ஸ்பீடு வந்ததுனால தான் அடுத்து பிக்கப் பண்ண முடிஞ்சு நிறைய டைமில். ஃபஸ்ட்டு அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து டக்கு டக்கு முடிச்சனால தான். ஸோ நண்பர்களே, இது ஒரு புது வகையான முயற்சி. ஸோ எனக்கு ஜியாகிரஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் 2வது வீடியோ ஹவு மெனி கண்ட்ரிஸ் ஆர் இந்த வேர்ல்டு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட ஐ கார்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொடுக்குறேன், இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு வரதோ பார்த்துங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ. அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி தான் இன்ட்ரடக்ஷன் வீடியோன்னு ஒன்று எடுத்து போட்டேன். ஸோ அந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க. கமெண்ட்ஸ் உங்கள் தாட்ஸை சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த ஒரு உபயோகமான வீடியோவில், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், புதுமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே.